எடப்பாடி அவர்கள் தலைமையில் உள்ள அரசு உறுதியற்ற அரசுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜனநாயக உரிமைகளை பறிப்பதில் மிகவும் உறுதியான கொடுமையான ஒரு அரசாகத்தான் நடந்துள்ளது. தொடர்ந்து குண்டர் சட்டங்கள் போன்றவர்கள் குண்டரிகை கொடுத்தாலும் கூட அந்த வரிசையில் ரெண்டு நாட்களுக்கு முன்பாக வழக்கறிஞர் செம்மணி என்பவரை முதல்வேலி காவல்துறை எந்த புகாரும் இல்லாமல் கடத்தி கொண்டு போய் தான் சட்டத்திலேயே அவரை அவங்க கைது பண்ணுவாங்க. கடத்தி கொண்டு போய் வெளியே சொல்லாமல் வச்சு அடிச்சு நோக்கி காலை ஒடிச்சு மருத்துவமனை கலைவர் போஸ்ட் உத்தரவு போட்டுதான் அவர் வெளியில அதாவது காவல் நிலையத்தில் அடைச்சி வச்சு சென்று அவர் சொன்னார். வீட்டது நீதிமன்ற தலையை உத்தரவு போட்டுதான் அப்பவே இந்த புகார் நம்முடைய கார்டூனிஸ்ட் பாலா அவருடைய அதை பத்தி கூறுகிறார் சொன்னார். அவங்க வீட்டுக்கு நாங்கள் நேற்று போனோம். இப்போ டிஜிபியை பார்த்தோம், மருந்து கொடுத்துருக்கோம். அவர் மேல ஒரு முதல் தகவல் அறிக்கை இருக்கு. எப்போ உங்களை கைது பண்றோம் சொல்லி வாங்கன்னு கூப்பிடலாம். சீருடைய அணியாத 4 பேர் கூடியிருக்கு. அவர்தான் சொல்றாங்க வழக்கு சொல்லாம எல்லாம் சொல்லாம உங்களை கைது பண்றோம். எதுக்கு என்னன்னு கேட்கிறாரு. சொல்லும்போது இப்ப சரி நான் வரலேன்னு சொன்னவரை வரலேன்னு சொல்லி அவர் அடைச்சிட்டு போகிறார். இழுத்து சட்டையை பிடிச்சி இழுத்து குடும்பத்தையும் வண்டியில திணிச்சு ஏற்றுறாங்க. இது வந்து மேலிருந்து எந்த மேலும் தெரியல. அவர் டிஜிபியே நான் தான் அன்னைக்கு சொன்னோம். மேலேருந்து மேலேன்னு சொல்றாங்க. எந்த மேலே நம்ம கேட்டாங்க மேலேருந்து யாருன்னா சொல்றாங்க. யாரோ அவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரி இது போல இழிவுபடுத்தி இழுத்துவா என்று சொல்லி இருக்க வேண்டும். இல்லையே அங்கே வந்த காவல்துறை அவங்களா இருந்திருக்க மாட்டாங்க. இது எல்லாமே சொல்லி அனுப்புறாங்க. ஒருத்தர் எப்படி கைது செய்யணும், கண்ணியமா கைது செய்யணும், கண்ணியமா கைது செய்ய அனுப்புறாங்க. அவமானப்படுத்தி கைது செய் என்பதை மேலதிகாரி சொல்லி அனுப்புறாங்க. அதெல்லாம் நடக்குது. அது மாதிரி அவமானப்படுத்துறாங்க. அந்த ரெண்டு பிரிவு ஐடி ஆக்ட் 67 இந்திய தண்டனை சட்டம் 51 ரெண்டுமே பிணையில் விடக்கூடிய பிரிவு பாராட்டப்பட்டது. எனவே நீதித்துறை நடுவர் வந்து நம்ம விட்டுட்டார். பிணையில விட்டுட்டாங்கன்னா திருநெல்வேலி மதுரை வழக்கறிஞர்கள் குழுங்கி விட்டார்கள். உணர்வாளர்கள் தமிழ் தேசியர்கள் குழுங்கி நீதிமன்றத்தில் சட்டங்களை அரசுத்துறை வக்கீலாலும் மறுக்க முடியல. ஏன்னா பிணையில் உடனே மெயிலும் சிக்கிறாங்க. எனவே ரெண்டு ஜாமீன்தாரர்கள் ஆயத்தமாக வச்சிருந்தாங்க. அந்த வக்கீல்கள் ஆயத்தமாக ரெண்டு ஜாமீன்தாரை கொடுத்து அவரை பிணையில் எடுத்தாங்க. வெளியில வந்த பாலாவை மீண்டும் இழுத்து கொண்டு போக முயல்கிறது போலீஸ். வக்கீல்கள் சூழ்ந்து கொண்டு தன்னுடைய பார் அசோசியேஷன் அலுவலகத்தில் ஆரம்பித்துட்டாங்க. அங்கே வச்சு அவரை பாதுகாக்கிறாங்க. போலீஸ் வந்து அனுமதிக்க முடியாது. என்ன மறுபடியும் ஒரு வழக்கு மேலே போடணும், எப்படியாவது ஒரு பழி வாங்கணும் அப்படிங்கிற தேவை என்ன காவல்துறைக்கு. சட்டப்படி ஒரு குற்றம் செய்திருந்தாலும் கூட குற்றவாளம் செய்தவரை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கான ஒரு நீதி முறை இருக்கிறது. அதுக்கு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்று பேர். டி கே வாசு என்பவர் வழக்கில் உச்ச நீதிமன்றம் வழிகாட்டு நெறிகளை கொடுத்திருக்கு. கைது பண்ணா என்னென்ன சொல்லணும், வீடு கூட்டிக்கிறத கூட பக்கத்தில் இருக்க சொல்லணும், யாருக்கு சொல்லணும், என்ன செய்யணும், எப்படி அவரை கண்ணியமாக நடத்த வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்களுடைய கண்ணியத்தை வழங்க வேண்டும் என்று எதையுமே சட்டப்படுறது. சட்டப்படுறதுலாம் எதுவுமே நடவடிக்கை எடுக்கிறது. இப்போ மாநில அரசு இது வைக்கப்படணும்ல ஒரு ஒரு படைப்பாளி ஒரு பாலா அவங்க மேல ஒரு வழக்கே பதிவாயிடுச்சு. அவர் எப்படி நடக்கிறது என்பதை பற்றி அனாரியம் நடத்துறாங்க. வன்முறைய காவல்துறை இருக்கு. அரசினுடைய வன்முறையாளர்கள் போல் காவல்துறையினர் மாறுகிறார்கள் என்றால் தன்னுடைய ஆட்சி சரியில்லை என்று முதலமைச்சர் வைக்கப்படணும். கீழே உள்ளவர்கள் திருத்த வேண்டும், நடவடிக்கை எடுக்கணும்.